ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ப்ராங்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒருத்தனை அவனோட மேரேஜுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து மேரேஜே ஆயிடுச்சுங்க, 4 மணிக்கு நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். பார்ட்னர் வந்து பக்கத்தில் நேச்சுரல்ஸ் இருக்காங்க, வந்து ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஸோ அதனால் நான் அதுக்கு அவளை அங்கே உட்கார வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். நான் இந்த ட்ரெஸ் தாங்க வாங்கினேன், நான் நீ காட்டில் இல்லை இருங்க. இந்த ட்ரெஸ் தான், இந்த பிளாக் ஷர்ட்டு, கிரே பேண்ட்டு, அப்புறம் இந்த லோஃபர்ஸா பிளாக்கு, இதான் வாங்கணும். பார்ட்னரோட ட்ரெஸ்ஸில் எப்படி வரும்னா, மேலே கிரே வரும், கிரேலேருந்து அப்படியே கீழே பிளாக் வரும். சும்மா இது ஒரு சாக்காக வச்சு ஒரு கப்பல் ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று போட்டோன்னா சூப்பராகிடும். சொன்ன மாதிரி அவளை அவளோட ஃபேஸ் காட்டுற டைம் அப்போது நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போடலாம். ஆக்சுவலாக வந்து லவ் ஸ்டோரி, ஆமாம் நான் சொல்லிடுறேங்க, லவ் ஸ்டோரி வந்து நான் யோசித்தேங்க நடுவில் சொல்லலான்னு. அப்புறம் வந்து இன்னொரு கமெண்ட்டும் பார்த்தேன், பார்ட்னர் ஃபேஸ் காட்டினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் ஸ்டோரி சொல்லி போடுங்கன்னு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி அவள் ஃபேஸும் காட்டினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வீடியோவில் உட்காந்து லவ் ஸ்டோரி சொல்லலான்னு. நான் மட்டும் இருந்து சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் அவள் சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம், அவள் சொல்லும்போது அப்படியே ஒரு டைரக்டர் கதை சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாள், எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் வந்து. அதனால தான் வந்து லவ் ஸ்டோரி வந்து நான் இன்னும் சொல்லலை, போடலாம். அவள் ஃபேஸும் காட்டினதுக்கப்புறம் பக்காவாக அதையும் போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுங்க, அங்கே பார்ட்னர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே போயிட்டு நான் அப்படியே சர்ச்சில், ஆமாம் இப்போ சர்ச்சில் இருப்பாங்க, சர்ச்சுக்கு தான் போகணும். அவன் என்ன சொல்லுவான்னு தெரில, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அங்கே போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம பையன் தான், சமாளிச்சுக்கலாம் இதெல்லாம் சொல்லி. சரி ஓகே கைஸ், அப்படியே போ நான் கண்டினியூ பண்ணுங்க, சாரி பை என்ன சொல்லுவாங்க, கண்டினியூ பண்ணுகிறேன். ஏய் பார்ட்னர், ஹாய் சே ஹாய். நான் வாய் நாராவாயிடா, நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருப்பேன். என்ன இங்கே பே, ஏதோ சொல்ல வந்தேன், இந்த ஸ்டூபிட் ஃபெலோ குறுக்க பேசி எனக்கு மறந்து போயிடுறேன் என்ன பேசுகிறேன். ஆக்சுவலாக இப்போ ஃபங்க்ஷனுக்கு நான் ஃபங்க்ஷன்ற மாதிரி இருக்கேன். ஆமாம், மேரேஜுக்கு வந்து நானும் தீபனும் தான் வந்து கிளம்பி போகிறோம். பார்ட்னர் வரல, அவள் ஸ்ட்ரைட்டாக ரிசப்ஷனுக்கு வரான்ட்டான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு முடியலையா, அங்கே பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உக்காந்துருக்காங்க. மேடம் நேச்சுரல்ஸ்லாம் போய் ஹேர் ஸ்டைல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஆனால் எனக்கு தான் பிடிக்கல. இவள் அந்த விரிச்சு போட்ட மண்டையோட சுற்றி சுற்றி பார்த்து பார்த்து இப்போ முடிய ஒதுக்கி வரனா கன்றாவியாக இருக்கா பார்க்க. ஆ அந்த முடி அந்த மாதிரி ஒதுக்கி அந்த சைடு வைக்காத, நல்லா இல்லை. அப்புறம் வந்து எப்படி பேசுறான் மத்தியா, ஆமா ஏத்தி விட்டு எனக்கு அவார்டு குடுக்கறாங்க இப்போ வர. அவ்வளோதான், பேச்சுலர் இல்லை இனிமே. தீபன் சொன்னான் பேச்சுலர் லைஃப் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து குடும்பஸ்தன் ஆயிட்டா போல நாயுடு. கங்கிராச்சுலேஷன்ஸ், அங்க சொல்ல முடியலங்க, அங்க சரியான பல்ப் வாங்கினதே நான் தான். ஆக்சுவலா அந்த ஃபாதர் வந்து இந்த பூ போடுற தட்டு அரிசிலாம் அப்படியே கை மாத்தினே இருந்தாங்க. சரி பூ எடுக்கலான்னு சொல்லிட்டு கையை விட்றேன், என் கையில இருந்து அப்படியே பிளேட்டை மட்டும் தூக்கின அப்படியே எடுத்துன்னு போய் குத்துட்டாங்க, ஒரே அசிங்கமா போச்சு குமார். அப்புறம் வந்து விட்டேன். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த கிறிஸ்டின்ஸ் மேரேஜ் அப்போ வந்து கையில ரிங்கு தானே போடுவாங்க, தாலி கட்டுவாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரியும். அப்படி கட்டுவாங்களா, நான் இப்பதான் பாக்குறேன், அதனாலதான் பக்கத்துல ஒரு பையன் இருந்தான், அவனை கூப்பிட்டு கேக்குறேன், என் கிறிஸ்டின்ஸ்ல வந்து தாலி ஆடா கட்டுவாங்கன்னா ஆமான்றா, அப்ப ரிங்குலாம் போட மாட்டீங்களா இல்லன்றான். அந்த இங்கிலீஷ் படம் பார்த்துதான் முக்காவாசியா மாறுறது. இல்லடா எனக்கு தெரிஞ்சு அந்த கிறிஸ்டியன்ஸ்லேயே வந்து சிஎஸ்ஐ அதுக்கப்புறம் அந்த பெந்தகோஸ்த் இந்த மாதிரிலாம் இருக்காங்களே,
அதுக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி இது பண்ணுவாங்க. ஓ அப்படியா? அதனால ஆமாப்பா, ராஜா ராணியில ஆர்யா வந்து நயன்தாரா கைக்கு வந்து ரிங் தான் போடுவா போல. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. சம்மதமா? சம்மதம். நல்லா இருந்தது. ஸோ வந்து இப்போ பார்ட்னர் வரல, நானும் இப்போ தான் டைம் ஆகுதுன்ட்டு கிளம்பி டக்கு டக்குன்னு வந்துட்டோம். இப்போ அவன் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டானா அவங்ககிட்ட பேசிட்டு இங்கே பக்கத்தில் போயிட்டு சின்ன வேலை வந்துடலாம். ஆக்சுவலாக கேக் வெட்டுறதுக்காக ஆண்டோ கிட்ட தான் சொல்லியிருக்கேன், பசங்கிட்டலாம் ரெடி பண்ணி கேக்கு எதனா வாங்குறான்னு. இப்போ இவனுக்கு எதாவது கிஃப்ட் இப்போ கிஃப்ட்டு வந்து நானும் பார்ட்னரும் வாங்குறது வந்து இன்னும் வாங்கலை. இப்போ அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ரிசப்ஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரிசப்ஷனுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். நானும் பார்ட்னர் வந்து கிஃப்ட் வாங்க போயிடுவேன். நான் ரொம்ப அப்படியே ரோல் ஆகுது, வாய் வளர்றேன் என்னமோ. சரி ஓகே கைஸ், நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன், அதாவது போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பண்ண வரையும் நீங்க மேல மேல நின்று பார்க்க பரிதாபமா இருக்கே, லைட்டா சிரிப்பா வருது. இவனெல்லாம் வந்து கல்யாண கோலத்துல பார்க்க போது இன்னொரு 3 வருஷத்துல இவனை பார்ப்போம். ஆக்சுவலா நானும் பார்ட்னரும் போயிட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம், கப்பிள் வாட்ச். ஆனா நான் அதெல்லாம் பிளாக் எடுக்கவே இல்லை, வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் ஞாபகம் வருது. Many hours later. இன்னைக்கு வந்து நான் என்ன விலாக் எடுத்திருக்கேன்னே தெரில. ஃபங்க்ஷன் போய் தான் விலாக் எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்டு ஒன்றுமே நான் உருப்படியாக எடுக்கவே இல்லை. அங்கே போய் டக்கு டக்குன்னு டைம் ஆகிடுச்சு, டைம் போனதே தெரில. சாப்பிட போய் உட்காரும் போது மணி பார்த்தா 10. இப்போ வந்து எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா தாம்பரம், இது பார்த்தேன் இது பார்த்தேன், 8 லட்சம் ரூபா தான். தாம்பரம் சான்டோரியம் பக்கத்தில் இருக்கிற என்ன கடை இது? ஜூஸ் வேவா? இங்கே வந்து ஜூஸ் குடிக்கலான்னு உட்காந்துருக்கோங்க. இவ்வளோ தூரம் வரும்போதே தெரிஞ்சிருக்கோம் ஏன் வந்திருக்கோன்னு. இந்த மேடம்மை ட்ராப் பண்ணுறதுக்காக நானும் தீபனும் வந்தோம். அமல் வந்து டிப்ரெஷனில் வந்துட்டான் இவ்வளோ தூரம், அமலுக்கு தோணையாக சுகேல் வந்துட்டான். இப்போ வந்து வர்ற வயலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பசி. ஐயோ இவங்க பேசுறத கவனிச்சு நான் என்ன பேசுறேனே மறந்துட்டேன்டா. எது ப்ரோ சுகரு? ஏய் உங்களால நான் என்ன பேசுறேனே மறந்துட்டேன்டா. நல்லா இருக்கா? எந்த வரும் பாரு டெண்டர் கோக்கனட் பிரெட் ஆம்லெட்லாம் இன்னும் வரலையா? ஆ இவ்வளவு தூரம் வந்ததே வந்து பாத்தீங்கன்னா மேடம்க்கு வந்து நைட் ஆனா ஆட்டோல போக பயம். வித்தவுட் சுகர் அமலோடது தான் வந்து கூலிங் ஜாஸ்தியா இருக்கு. சொல்லவே இல்லையா? அப்படிலாம் ஏ உங்களுக்கு கூலிங் இருக்கா? ஆனா நான் அதெல்லாம் சொல்ல, சுகர் மட்டும்தான் சொல்லு. எவ்வளவுதான் மன பண்ண முடியும்? நீ லெமன் ஜூஸ்ல? சரி ஓகே பேசலாமா. நைட் ஆனா ஒருத்தர் மேடமுக்கு வந்து பயம் வந்துருது. எங்க இருந்தா அந்த பயம் வருதுன்னு தெரியல ஐயா. அம்மா ஆமா, உன்னை பார்த்தாலே பயந்து விட்டு போயிடுவாங்க ரோட்லயே. இருக்குதுல எனக்கு என்ன சிரிப்பு? இருக்குதுல சிரிப்பு என்னன்னு தெரியுமா?
நம்ம ஃப்ரெண்டு வந்து மேடையில் கல்யாணம் நிற்கிறது பார்க்க உக்காந்து பார்க்கும்போது தான் எனக்கு அது சிரிப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம கூடயே எல்லாம் ஃபங்க்ஷன் போனாலும் நம்ம கூட உக்காந்துன்னு பார்த்துட்டு இருப்போம். இப்போ அவன் போய் அங்கே நின்று இருக்கானா, இப்போ நீலாம் நிற்கும் போது யோசிச்சுப்பார் எப்படி இருக்கும்ல. பின்ன என்ன பண்ணுவேன், ஓ நீ எப்படியோ ரன்னிங் சேசிங் தான் உக்காந்துனே கல்யாணம் பண்ணுவியா? இல்லை உக்காந்தே உக்காந்த இடத்துல இருப்பாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லையாடா? ஆக்சுவலாக நாங்கள் ஆட்டோ புக் பண்ணிட்டு தான் வந்தோம், வர்ற வயல பசி தாங்கல, ஸோ அதனால ஆட்டோவை பாதியிலே கட் பண்ணிட்டு தான் இங்கே இறங்கி இப்போ உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ஆட்டோ புக் பண்ணி வீட்டை அனுப்பணும். காசு இங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும், நல்லா குடிச்சிட்டே இருக்க மாட்டேன். எங்கப்பா நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்க? ஏய் நான் வந்து கைஸ் நான் வந்து சரி எனக்கு வரப்போகிற டெண்டர் கோக்கன் காட்டலாம்னு நினச்சி வெயிட் பண்ணுறேன், வரமாட்டேங்குது. எப்படி இப்போ இன்னொரு ஆட்டோ புக் பண்ணி அப்படியே பார்ட்னர் வீட்டுக்கு போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா என் ஃபோனில் சார்ஜ் வரும், 15 தான் இருக்குது. கைஸ் பை பைடா. இல்லை ப்ரோ இப்போ நான் ஆட்டோவில் பெருங்குளத்தூருக்கு போயிட்டு அங்கேயே விளாக் என் பண்ணுறேன், அதனால் விளாகுக்காக உங்களுக்கு இப்போ பைடா. இப்போ நீ உனக்கும் பைடா, வண்டி சாவி ஆகிட்டு தான் இருக்கு, உனக்கும் ஒரு பை. நீ சொல்லாதீங்க கைஸ், நீங்கள் போங்க கைஸ் முன்னாடி. பைடா பைடா தீபன் பைடா. ஏ நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் பை. இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை. சரி ரோட்டில் தனியாக நடந்து போவாள்ன்னு சிம்பாவை நிற்க வச்சு ஹெட்லைட்லாம் ஆன் பண்ணுவேன் இவளுக்கு. ஆனால் இவன் என்னடா என்னை திட்டுறா, நீ இப்படிலாம் பண்ணி என்னை வீட்டாண்ட மாட்டி விட்றேன்னு. இதை பாருங்க பார்த்தியா திமுற, பார்த்துக்கலாம் வாங்கலாமா? சரி ஓகே மேடம், நீங்க அப்ப பாய் சொல்லல இப்ப பாய் சொல்றீங்க. ஓகே गाइस ஃப்ரேம்ல வராத, தயவு செஞ்சு நீ ஃப்ரேம்ல வராத. ஹாய் गाइस நான் மறந்து கூட vlog soon. ஓகே गाइस நானும் வந்து அப்படியே கிளம்பறேன். தயவு செஞ்சு இந்த மேரேஜ் vlog ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்காதீங்க, எல்லாம் வந்து என்னோட மிஸ்டேக் தான். அதுவும் இல்லாம இந்த ரிசப்ஷனே வந்து கொஞ்சம் ஸ்பீடா முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஐயோ இன்ஸ்டா மார்ட்ல ஆர்டர் போட்டுரு. சரி பாய் கிளம்பு, ஓடி. ஏய் லேட் ஆஃப் பண்ற தீபன். ஆண்டோ சொல்லுப்பா. ஏய் vlog end பண்றடா. அப்படியேப்பா, லவ் யூ गाइस, கேட்ச் யூ லேட்டர். ஆ சரி ஓகே போதும், மானம் கெட்டவனே. எங்க வர? எங்க வரணும்? நான் நீ உங்க வீட்ல தான் பத்துக்கலாம்னு வரேன். ஏன் என்னாச்சு? அங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. சரி சரி இரு வீட்டாண்ட வரேன். வேற இருக்குதா? அதனால தான். கர்ணோ சாம்லாம் போயிட்டாங்களா? அந்த ரெண்டு நாயும் நான் வரும்போது இருக்க கூடாதுன்னு சொல்றேன். கைஸ் நானும் வந்து கிளம்புறேன், டாடா பாபாய், டேக் கேர், see you all in another video, bye.